மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நாட்டு இன நாய்களுக்கு குடற்புழு நீக்கம், அதாவது பராமரிப்பு முறைகள்ல குடற்புழு நீக்கம் எப்படி இயற்கை முறையில செய்யறது. நம்ம எதுவுமே வந்து மாத்திரை மருந்து இதெல்லாம் பயன்படுத்துறதே கிடையாதுங்க, இயற்கை முறையில எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாய்களுக்கு நான் வந்து இன்னைக்கு சாப்பாடு வச்சிடறேன். டேய் தங்கம், அவ சாப்பிட்டுண்டா விட்றா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாய்களை வந்து நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு மாத்திரை ஒன்று போடுவாங்க. அந்த மாத்திரையை போட்டு தான் குடற்புழு நீக்கம் செய்வாங்க. அதே மாதிரிலாம் செய்யாமல் நாய்களுக்கு நல்லா வாரமானா 2 வேளை சரி போடுங்க, எல்லாமே போடுங்க. எந்த நாள் நீங்கள் குடற்புழு நீக்கம் செய்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முதல் நாள் மதியானத்துலேருந்து நாய்களுக்கு சாப்பாடே போடாதீங்க. அதுங்க நல்லா பசியில் வாடட்டும். அந்த மதிய நேரத்தில் அந்த முதல் நாள் மதியத்தில் மட்டும் என்ன பண்ணுங்க, கட்டி போட்டுருங்க நாயை. 4 நாள் இப்போ என்கிட்ட 4 நாள் இருக்குங்க. கட்டி போட்டிங்கன்னா அதுங்க நல்ல பசியில் அகோர பசியில் இருக்கும். அதுங்களுக்கு உள்ளே இருக்கிற கழிவெல்லாம் வெளியில் தள்ளிடும். அதுக்கப்புறம் அதுங்களை வந்து குடற்புழு நீக்கம் செய்ய வைக்கலாம். என்னென்னு கேட்டால், மறுநாள் காலையில் முதல் நாள் ஒரு 12 மணியை போல் கட்டி போட்டு அதுலேருந்து சாப்பாடே போடாமல் விட்டுட்டு மறுநாள் காலையில் 11 மணி அளவில் வந்து நாயங்களை கழட்டி விட்டுங்க. நாயங்க என்ன பண்ணுதுன்னு மட்டும் நீங்கள் கவனிங்க. அதுங்களாக போவோம் கார இலைகளான கற்பூரவள்ளி, துளசி, துத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பை மேனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ், வல்லாரை, இந்த மாதிரி இலைகளை வந்து அதுங்க தேடி தேடி சாப்பிடும். சாப்பிட்டுட்டு மறுநாள் அதுங்களை வந்து நல்லா அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம சாப்பாடு போடக்கூடாது. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நுரநுறையாக மோஷன் போகும், உள்ளே இருக்கிற புழுவெல்லாம் வெளியில் வருங்க. அந்த அளவுக்கு வந்து அதுங்களுக்கே சுய அறிவு இருக்குது. நம்ம தான் அதுங்களுக்கு மாத்திரையை போட்டு 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 அதுங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டால், உடம்பு அதுங்களுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கும். இந்த மாதிரி உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்கிற நாயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓடும் திறன் இருக்குங்க. குடற்புழு நீக்கம் இருந்தாலும் சோந்துடும், கண்ணில் பூலத்தட்டும், அதுங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியாகவே இருக்காது. இந்த இடத்துலேருந்து ஏஞ்சி போய் பார்க்க வேறு இடத்துல படுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வந்து குடற்புழு நீக்கம் இருந்தால் எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும், தொந்தரவுன்றத விட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறமோ ஒரு 1/2 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ கழித்து நம்ம வயிற்றுக்குள்ள குடற்புழு நீக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மலம் போகிற துவாரத்துக்கிட்ட நமக்கு பிக்கிற மாதிரியே இருக்கும், அரிக்கிற மாதிரியே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடல் புழு வந்து வெளியே ஓவர் இனிப்பு தன்மையால் அதுங்களுக்கு கொண்டாட்டமாகி வெளியே வந்து உள்ளே போயிட்டு அதுங்க, ஏன்னா நம்ம வந்து சுகர் கண்டென்ட்டை உள்ளே போட்டுட்டோம், அதுங்களுக்கு ஓவர் எனர்ஜி ஆயிடும். வெளியே வந்து உள்ளே போகும்போது அந்த முடிவு வர்ற முடிவு எல்லைக்கு வரும்போது அதுக்கு அந்தாண்டு அதுங்களால் வெளியே வர முடியாதுன்னா அந்த வெப்பநிலை இருக்காது அதுங்களுக்கு நம்ம மலதுவாரம் வழியாக. அதனால் அந்த இடத்துல வந்து யூடர்ன் போட்டு போகும்போது தாங்க நமக்கு அந்த வந்து அரிப்புத்தன்மை இருக்கும். அந்த இடத்துல வந்து நிற்கும் அந்த இடத்துல எல்லா புழுவும், அதுதாங்க அந்த குடற்புழு. நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடா புழுன்னு சொல்லுவாங்க, குடற்புழுன்னு சொல்லுவாங்க, நிறையா விதம் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி கார இதெல்லாம் சாப்பிடும்போது வந்துடும். நாய் முதல்ல ஆக்டிவாக இருக்கும், ஒரு வரப்புட்டு இன்னொரு வரப்பு 8 தாவில் தாண்டி ஓடி போயிருங்க, அந்த மாதிரி இருக்கணும். குடற்புழு நீக்கம் இருந்தால் அதுங்களால் ஓட முடியாது, ஏன்னா அதுங்களுக்கு ஆல்ரெடி இச்சிங் இருக்கும். சாப்பிட்டா செரிக்காது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல ஏன் செஞ்சு படுத்து டயர்டாயிரும். சாப்பாடை முதல்ல ஒழுங்காக எடுத்துக்காது, ஏன்னா அதுங்களுக்கு அறிவு இருக்குது, வயிற்றுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம ஏதாவது மேற்கொண்டு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. இதெல்லாம் கட்டி போகிறோம் நான் எங்களுக்கு, கழட்டி விட்டிங்கன்னா அதுங்க நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். கழட்டி விட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் இலத்தழைகளை நீ திங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக அந்த கார சம்மந்தப்பட்ட இலைகளை தான் திங்கும், அருகம்புல் இதெல்லாம் சேர்த்து திங்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்க. அதனால் நாய்களை எப்பயுமே நாட்டு ரகம் சம்பந்தமாக, மரபு சம்பந்தமாக அதுங்களை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி காக்கணுன்ற விஷயத்தை மட்டுமே நம்ம கடைபிடிப்போம். தயவுசெய்து வந்து டிவாமிங்கிற பேரில் மாத்திரையோ டானிக்கையோ கொடுத்து அதுங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் indianheritager.com மற்றும் indianheritager.org ஆகிய 2 வெப்சைட்டிலும் விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.